இன்றைய மன்னா ஏசாயா 44:21. யாக்கோபே இஸ்ரவேலே இவைகளை நினை. நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன் இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. இந்த உலகத்தில் உள்ள ஜனங்கள் நமக்கு அநேக வாக்குறுதிகளை கொடுத்து விட்டு அதையெல்லாம் மறந்து போய் விடுவார்கள். ஆனால் உங்களையும் என்னையும் தாயின் கருவில் உருவாகும் முன்னே தெரிந்து கொண்டு நம்மை பெயர் சொல்லி அழைத்து நம்மையெல்லாம் உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறவர் நம்மை மறந்து விடுவாரா என்ன? இல்லை பிரியமானவர்களே, அவர் ஒருபோதும் நம்மை மறப்பதில்லை. நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று இந்த நாளிலே வாக்கு கொடுக்கிறார். யூத ஜனங்களை அழிப்பதற்காக பெரிய திட்டத்தை தீட்டுகிறான் ஆமான். எஸ்தரும் அவளுடைய சிறிய தகப்பனாகிய மொர்தகாயும் அழிவிலிருந்து விடுவிக்கப்பட உபவாசம் பண்ணி ஜபிக்கிறார்கள். இப்படி நடந்து கொண்டிருக்கிறதான வேளையில் ஒரு நாள் ஆகாஸ்வேரு ராஜாவுக்கு எதிராக எழும்பி அவருடைய வாசற் காவலர்களாகிய பிக்தனாவும் பேரேசும் அவர் மேல் கை போட்டு கொல்ல பார்த்தார்கள். இந்த செய்தியை கேள்விப்பட்ட மொர்தகாய் உடனே அரண்மனையில் தெரிவித்து ராஜாவை அவர்கள் கையிலிருந்து விடுவித்தான். இதற்காக மொர்தகாய்க்கு ஒன்றுமே செய்யப்படவில்லை. மொர்தகாய் ஒருவேளை, இவ்வளவு பெரிய காரியத்தை நான் ராஜாவுக்காக செய்திருக்கிறேன், ஆனால் என்னை யாருமே நினைத்தருளவில்லையே, கண்டுகொள்ளவே இல்லையே என்று எண்ணியிருக்கலாம். இப்படி மொர்தகாய் ராஜாவுக்கு செய்த நன்மையானது நடபடி புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருந்தது. ஆண்டவருடைய பிள்ளை செய்த நல்ல காரியத்தை உலகத்தின் மனிதர்கள் மறந்துவிட்டாலும் நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று கூறியிருக்கிற உன்னதர் மறந்து விடுவாரா என்ன? மொர்தகாயை அழிக்க அவனுக்கு விரோதமாக ஆமானால் தூக்குமரம் ஆயத்தம் பண்ணப்பட்டது. அந்த ராத்திரியிலே கர்த்தர் ராஜாவுக்கு நித்திரையை வரவிடவில்லை. அவர் நடபடி புஸ்தகத்தை எடுத்து அதில் இருக்கிறதை வாசிக்க சொன்னான். அங்கே மொர்தகாயை பற்றி எழுதப்பட்டதை வாசித்தார்கள். அப்பொழுது ராஜா இந்த காரியத்துக்காக மொர்தகாய்க்கு கனமும் மேன்மையும் செய்யப்பட்டதா என்று கேட்கிறார். ஒன்றும் செய்யப்படவில்லை என்றபோது அந்த கனத்தையும் மேன்மையையும் மொர்தகாயின் எதிரியான ஆமானின் மூலமாகவே மொர்தகாய்க்கு செய்வித்தார். கடைசியாக மொர்தகாய்க்காக அவன் ஆயத்தம் பண்ணின தூக்கு மரத்திலே போடப்பட்டு மாண்டான். அன்பான தேவ பிள்ளையே, மொர்தகாய் செய்த நல்ல காரியத்தை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து அவனை மேன்மைப்படுத்த மனிதர்கள் மறந்து போனார்கள். ஆனால் கர்த்தர் மொர்தகாயை மறக்கவே இல்லை. மொர்தகாயை மேன்மைப்படுத்த ராஜாவுக்கு தூக்கம் வரவிடாமல் தடுத்து அவனுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை சரியான வேளையிலே செய்து யூத குலத்தையே அழிவுக்கு விலக்கி விடுவித்தவர்தான் நம்முடைய ஆண்டவர். நான் செய்த நல்ல காரியங்கள் மறக்கப்பட்டு போய்விட்டதே, நான் செய்த நல்ல காரியங்களுக்கு முயற்சிகளுக்கு பலன் கிடைக்காமல் மூடப்பட்டு போய்விட்டதே என்று வேதனைப்படுகிறாய். நீ பெற வேண்டிய உயர்வுகளை மேன்மைகளை உன்னுடைய எதிரி பெற்றுக்கொண்டு உன்னை அவமானப்படுத்துகிறானோ? கவலைப்படாதிருங்கள். இந்த நாளிலே கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை மறக்கவில்லை, உன்னை மேன்மைப்படுத்த போகிற காலங்கள் சீக்கிரமாய் வரப்போகிறது என்று. நீ உன்னுடைய காரியங்களை கர்த்தரிடம் மாத்திரம் தெரிவித்து மன்றாடு, நிச்சயமாகவே மேன்மையும் உயர்வும் பெற்றுக்கொள்வாய். யாக்கோபே இஸ்ரவேலே இவைகளை நினை. நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன் இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார்.